எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். கார்த்திகை வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன் ஹோரையில் வாயில் இதை அடக்கி கொண்டு சில்லறை நாணயங்களை இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள், வீட்டில் என்றும் பணமழைதான், வறுமையே இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். இதை செஞ்சால் பணம் மட்டும்தான் பெருகுமா? இதை செஞ்சால் கடன் மட்டும்தான் அடையுமா? வேற எதுவும் நடக்காதா அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டில் இருக்கிற எல்லா குறைகளையும் இது தீர செய்யும். இந்த ஒரு வார்த்தையாகப்பட்டது, சில்லறை நாணயங்களும் நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா தலைப்பில், இந்த வார்த்தையாகப்பட்டது அவ்வளோ நம்மளுக்கு வீட்டில் ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும். அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான், என்ன வேணாலும் கேளுங்க. நீங்கள் உங்கள் கணவர் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, எது வேணாலும் கேளுங்க. அதுவும் சுக்கிரன் ஹோரைன்னு நான் போட்டிருக்கேன். காலையில் சுக்கிரன் ஹோரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 6 to 7. அதுக்கு மதியம் பார்த்தீங்கன்னா 1 to 2, இரவு பார்த்தீங்கன்னா 7 to 8. இந்த சுக்கிரன் ஹோரையில் எந்த ஒரு விஷயமுமே, நம்ம சுக்கிரன்னாலே எல்லாருமே கேட்பாங்க இல்லைங்களா, நம்ம ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு வசதி வாய்ப்பு உண்டாகுது, ஏதோ நம்மளுக்கு ஒரு சொத்து கூட பிரிஞ்சு வந்திருக்கும், பணம் இருந்துகிட்ருக்கோம் வீட்டில், அதை வந்து நம்ம ஒரு பொருள் வாங்குவோம், ஆக்சுவலாக அதை நம்ம இஎம்ஐ கூட வாங்கியிருப்போம், ஆனால் பார்க்குறவங்க நம்மளை என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா உனக்கு என்ன சுக்கிரதசை அடைச்சிருக்கா, இவ்வளோ பொருளாக வாங்கிட்டு சேர்த்துனே இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி சுக்கிர திசை என்பது நம்ம சுக்கிரன் ஹோரையில் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது நம்மளுக்கு நல்லது நடக்கும். அதில் முதல் விஷயம் என்னென்னா, கல்லுப்பு வாங்குறது 6 to 7. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி செஞ்சது இல்லைம்மான்னா கூட, இந்த ஒரு நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் போயிட்டு அந்த கல்லுப்பை வாங்கி பாருங்களேன், 6 to 7. நிச்சயமாக சொல்கிறேங்க, அந்த கல்லுப்பை வாங்கும்பொழுது கூடவே ஒரு விரலி மஞ்சள் வாங்கிட்டு வந்து பாருங்கள். இது ரெண்டுத்தையும் நீங்கள் வாங்கி பார்க்கும்பொழுது அவ்வளோ ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் பெருக ஆரம்பிக்கும். அப்போ அந்த கல்லுப்பை நம்ம, நீங்கள் நினைக்கலாம் வாரம் வாரம் நான் வெள்ளிக்கிழமனா வாங்குறோமா, நான் நிறைய உப்பு சேர்ந்து போதுமா எங்கள் வீட்டில்னா, அதுக்காக தானே சொல்லியிருக்கோம், அங்கே அங்கேயும் உப்பு கல்லுக்கு கண்ணாடி கிண்ணத்தில் போட்டு உப்பை வைங்க, உப்பு பரிகாரம் செய்யுங்க, உப்புக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கரைச்சி விடுங்க, உப்பை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ளோ நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். வெளிநாட்டினர் கூட இதெல்லாம் பின்பற்றுறாங்க. நான் அன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்குறேன், ஃபாரினில் தான் அந்த வீடியோ, அவங்க பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிண்ணத்தில் உப்பு போட்டு அதில் ஏதோ ஊற்றுறாங்க, அது மேலே மெழுகு ஏற்றி வைக்கிறாங்க, இதெல்லாம் அவங்களும் செய்கிறாங்க. ஏன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ட்டு சொல்லி அந்தமாரி வீடியோஸ் போடுறாங்க. அதனால தான் என்னோடய பிள்ளைங்களுக்கு இதை நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த நம்ம தீபாவளி அன்னைக்கு குபேர பூஜை செய்கிறவங்களாக இருந்தால் குபேர காயின், நான் இப்போ படத்தில் காட்டுறது வந்து குபேர காயின் தான், அந்த குபேர காயின் இருந்தாலும் அதை வச்சும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நாணயங்கள், சில பேர் குபேர காயின் வாங்காமையே 108 காயின் வச்சுருப்பாங்க, 1 ரூபாய் நாணயமே, அந்த காயினை வச்சும் இதை நம்ம செய்யலாம். அப்படி அதுவும் நான் குபேர பூஜை செய்கிற எங்களுக்கு பழக்கம் இல்லைம்மான்றவங்க, கிண்ணத்தில் கண்ணாடி கிண்ணம்னா இல்லைனா ஒரு பீங்கான் கிண்ணம் வந்து ரொம்ப நல்லது, அந்த கிண்ணத்தில் நிறைய சில்வர் காயின் போட்டு வச்சுக்கோங்க, சில்லற காயின், சில்வர் காயின் சொல்லிட்டேன், சில்லற நாணயங்களை அதில் போட்டு வச்சுக்கோங்க. எப்பவுமே சில்லற நாணயங்கள் சத்தமாகப்பட்டது நம்ம வீட்டில் பணத்தை சேர வைக்கும், நம்ம வீட்டில் அந்த ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும். அப்போ அந்த சில்லற நாணயங்களை நம்ம அந்த கண்ணாடி கிண்ணத்துலேயோ இல்லை அந்த பீங்கான் கிண்ணத்துலேயோ போட்டுட்டு பணத்துக்காக மட்டும்தான் இதை நான் செய்கிறேன்னா செய்யுங்க, தவறே இல்லை. பணம் இருந்தால் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கலாங்க. நம்ம என்ன வேலை, இப்போ ஒரு சிலருக்கு பாருங்களேன், ஒரு வேலை பண்ணுவாங்க திடீர்னு, ஒரு காரே ஓட்டிகிட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு வேலை செய்வாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா, ஒரு வீடை பற்றி ஒரு சேல் மாதிரி ஏதோ ஒரு புரோக்கர் வேலை, அந்த ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்தமாரி செஞ்சு திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 லட்சம் கமிஷன் மாதிரி வரும், சொல்ல முடியாது. ஒரு ராத்திரியில் 1 கோடி வச்சு விற்றவங்களாம் லாபம் அடைஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களாம் பின்பற்றிட்டு வராங்க, நம்மள்கிட்ட சொல்கிறது கிடையாது. என்ன விஷயம் நான் பின்பற்றேன், பணக்காரர்கள் செய்யும் சூட்சமும் வடநாட்டவர் செய்ய சூட்சமுன்னா நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. நாம் காலையில் சப்போஸ் சுக்கிர ஹோரையை நாங்கள் தவற விட்டுட்டோம்மா, காலைல 6 to 7 என்னால் குளிச்சு முடிச்சலாம், இதெல்லாம் செய்ய முடியாதுமா, நான் வந்து இரவு நேரத்தில் செய்யட்டுமா, செய்யுங்க.
மதிய நேரத்தில் செய்யட்டுமா? செய்யுங்க தாராளமாக, நல்லது மட்டுமே நடக்கும். நான் வந்து எப்போவுமே என் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நல்ல நான் ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கணும். என்னுடைய சுற்றத்தில் இருக்கிறவங்களையும் நான் அப்படி தான் நினைப்பேன், அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். எப்போவுமே ஒன்று நினச்சி பாருங்களேன் நீங்கள் இந்த மாதிரி. இப்போ நான் அவங்க நல்லா இருந்ததுன்னா அவங்க வீட்டுக்கு போனாலும் ஒரு டம்ளர் டீயாவது, அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணியாவது அவங்க வீட்டில் வாங்கி குடிச்சிட்டு வரலான்னு நினச்சி பாருங்களேன். நம்ம சொந்த பந்தங்களும் நல்லா இருக்கட்டும், நம்ம நினச்சாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளே நல்லாவே இருப்போம். அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இது. அந்த கிண்ணம் நிறைய சில்வர் நம்ம சில்லற நாணயம் போட்டு வச்சுருக்கோமா, இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருங்க பூஜை அறையில். ஏற்றி வச்சுட்டு உட்காந்துக்கோங்க, ஒரு மணக்கட்டை போட்டு கீழே உட்காந்துக்கோங்க. இல்லை விளக்கு வந்து கீழே கூட எடுத்து வச்சுக்கோங்க, அகல் விளக்கு. நான் அப்போவுமே வீடியோவில் காமிப்பேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அகல் விளக்கை எடுத்து வச்சுட்டு கீழே உட்காந்துக்கோங்க. அந்த சில்லறை நாணயங்களை அந்த கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. வாயில் எண்ணெயை அடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 3 கிராம்பு அப்படி இல்லைன்னா 3 ஏலக்காய், எது வேணாலும் உங்களுடைய விருப்பம். அந்த 3 ஏலக்காயோ, இது வந்து வேற்று மதத்தினரும், ஏன்னா எனக்கு வேற்று மதத்தினரும் என்னுடைய வீடியோஸை பார்க்குறவங்க இருக்கிறாங்க, அந்த வேற்று மதத்தினரும் இதை வந்து செய்யலாம். அவங்களுக்கு வந்து நீங்கள் விளக்கேற்ற முடியாதுன்னா அப்படியே கூட வெறுமனே உட்காந்து நீங்கள் இதை சொல்லுங்கள், நல்லது தான் நடக்கும்ப்பா. அதெல்லாம் தவறு, நான் வந்து எதுவுமே ஒருத்தவங்களுக்கு இதை கெட்டது செய்யுங்க அதை பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன். என் பிள்ளைங்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் நான் சொல்லி கொடுப்பேன். சரி, இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த 3 கிராம்பு என்ன பண்ணும், மொன உடையாத கிராம்பாக இருக்கணும். அதே மாதிரி ஏலக்காயாக இருந்தாலும் ரெண்டுமே நான் வைக்கட்டாமான்னா ரெண்டுமே கூட வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. 3 ஏலக்காயும் நல்ல உடையாத ஏலக்காய் தெருப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. 3 கிராம்பும் அதே மாதிரி மொன உடையாத கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே வலது கன்னத்தில் அடக்கிக்கோங்க. வலது கன்னம் வாயிலே இருக்கட்டும், அது அடக்கிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, கன்னத்தில் வச்சு ஏதாவது ஒன்றுனா அடக்கிக்கோம்ல, அந்த மாதிரி கன்னத்தில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எச்சிலாம் முழுங்கலாம், தவறு கிடையாது. கன்னத்தில் அடக்கிக்கிட்டு அந்த நாணயங்களை கையால் வலது கையால் எடுத்து அந்த கிண்ணத்தில் போடும்பொழுது ஒரு சத்தம் கேட்கும், அள்ளி அந்த கிண்ணத்தில் இப்படி போடுங்க. அள்ளி அந்த நாணயத்தை அள்ளி அள்ளி போடும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லணும். அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்ய ஈஸ்வராய நமகன்னு சொல்லலாம், ஆகர்ஷ்ண பைரவாய நமக சொல்லலாம், இல்லை நம்மளுக்கு வந்து ஐஸ்வர்ய லக்ஷ்மியே போற்றின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இதில் எந்த வார்த்தை உங்களுக்கு வருதோ அதை நீங்கள் பின்பற்றிக்கோங்க. ஐஸ்வர்ய ஈஸ்வராய நமக அப்படி சொல்லுங்கள். ஐஸ்வர்ய ஈஸ்வர்னா குபேரனுக்கே, குபேரன் ஈஸ்வரனே குபேர ரூபந்தான். அந்த மாதிரி ஐஸ்வர்ய ஈஸ்வரன்றது நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அவர் ஈஸ்வரன் கையிலேருந்து பணம் கொட்டும், கீழே 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குபேரன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நிற்பாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குபேரன் நிற்பார். அதனால் அந்த மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு ஐஸ்வர்ய ஈஸ்வராய நமக, ஐஸ்வர்ய ஈஸ்வர் அந்த நமகன்ற வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த கன்னத்தில் இருக்கிற அந்த கிராம்பும் அந்த ஏலக்காயும் கன்னத்திலே இருக்கட்டும். இருக்கும்பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப அந்த சில்லற நாணயத்தை எடுத்து எடுத்து போடும்பொழுது, ஒரு கணக்குக்கு கூட 108 தரம் சொன்னால் ரொம்ப நல்லது. ஆனால் என்னால் அவ்வளோ முடியாதுமான்னு நினைக்கிறவங்க 11 முறையாவது சொல்லுங்கள், 21 முறை சொல்லுங்கள். 108 முறை என்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை உண்டு பண்ணும். நம்ம வீட்டில் இந்த சில்லற நாணய சத்தமாகப்பட்டது நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணும். அந்த ஈஸ்வர ஐஸ்வர்ய ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு என் பிள்ளைங்க இதை செய்யும் பொழுது நல்லதே நடக்கணும் கேட்டுக்கிட்டு, அவங்க விரும்புகிற பணம், அவங்க விரும்புகிற நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, அவங்க விரும்புகிற வாழ்க்கை நல்லதாக நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். அந்த கிராம்பையும் ஏலக்காயும் அப்படியே நம்ம ஒரு சும்மா அப்படியே எங்கேயாவது துப்பிடலாம், அதை நம்ம மென்று முழுங்கணும்னு அவசியம் இல்லை, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.